வணக்கம். என் பெயர் தெரிஷன் பரமேஸ்வர். நான் மலம்ரோசா தோட்ட தமிழ் பள்ளியில் 5 ஆண்டில் பயிர்கிறேன். இப்பொழுது நான் ரொட்டியில் பூஜனம் பயிர்த்தால் எப்படி இருக்கும் காட்டப் போகிறேன். இந்த ரொட்டியை நாம் சாப்பிடலாம். ஆனால் இந்த ரொட்டியை பாருங்கள், இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் பூஜனம் பிடித்த ரொட்டி. இது போல ரொட்டியை நாம் உண்ணக்கூடாது. சாப்பிட்டால் வாங்கி வயிறு வலிக்கும். ஆனால் நாம் சாப்பிட்ட போதில் நாம் ரொட்டி துண்டை நன்றாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, 3 கலவையும் கலந்துவிட்டேன். தேன் எண்ணெயில் முழுங்கிவிட்டது. எண்ணெய் மிதங்குகிறது. வணக்கம். என் பெயர் சு சௌந்தர்யா. நான் பாஜம் துன்சமந்தன் தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவி. இப்பொழுது நான் உங்கள் முன் திரவத்தின் அடர்த்தியை பற்றி ஓர் ஆய்வின் மூலம் எடுத்து கூற வந்துள்ளேன். முதலில் நாம் 4 தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். தேன், காளி புட்டி, நீர், சமையல் எண்ணெய். முதலில் நாம் காளி புட்டி பூடியை திறக்க வேண்டும். முதலில் நாம் தேனை ஊற்ற வேண்டும். அதன் பிறகு நாம் நீரை ஊற்ற வேண்டும். அடுத்தது நாம் சமையல் எண்ணெயை ஊற்ற வேண்டும். நாம் காளி புட்டின் மூடியை மூட வேண்டும். நாம் நன்றாக குலுக்கிக் கொள்ள வேண்டும். சிறிது நேரம் வைக்க வேண்டும். காளி புட்டியை பார்க்க வேண்டும். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் தேன் அப்படியே இருக்கின்றது. சமையல் எண்ணெய் நீரில் மிதக்கின்றது. இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், தேனின் அடர்த்தி அதிகம், சமையல் எண்ணெயின் அடர்த்தி சற்று குறைவு, நீரின் அடர்த்தி குறைவு. நன்றி. Hi friends, my name is Simeon Mutras. I am 6 years old. Today I want to do simple experiment. Unique dish show. Wet cloth, rubber band, empty bottle. I got this ready.
அனுபவிக்கிறேன்.